بسم الله الرحمن الرحيم السلامي يجندني طلبي Palestine مسلم غلين بعدها بيرك دعاء الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني

அழைப்பவர் என்னை அழைக்கும் போது அவரது அழைப்பை நான் ஏற்கிறேன் என்று கூறுவீராக ஆகவே அவர்கள் என் அழைப்பை ஏற்கட்டும் என்னை நம்பட்டும் இதன் மூலம் அவர்கள் நேரிய வழியை பெறக்கூடும் என்று சுரத்துல் பகாராக இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் எனவே இஸ்லாத்திலே துவாவிற்கு ஒரு வலிமை உண்டு எனவே நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் ஈமானிய சொந்தங்கள் பலஸ்தீனத்திலே மிக கொடுமையாக இஸ்ரேலிய படையினர்களால் யூத படையினர்களால் தாக்கப்படுகின்ற அந்த துயரமான சூழ்நிலை துயரமான செய்திகள் நம்மை வந்தடைகின்ற பொழுது முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே நாம் அல்லாவிடத்திலே துவானா செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு நாட்டிற்காக போராடவில்லை தன்னுடைய தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் இஸ்லாத்தின் இரண்டாவது பிரதானமான பள்ளியாகிய மஸ்ஜிதுல் அக்குசாவை பாதுகாப்பதற்காக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் முழு முஸ்லீம் சமூகம் போராட வேண்டிய போராட்டத்தை தன் தாய் மண்ணிலே அது இருக்கிறது என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர்களே போராடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயர நிலையை நாம் காணுகிறோம் எனவே நாம் இந்த தருணத்திலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனை இழப்புகள் மரண ஓலங்கள் போன்ற காட்சிகளும் வீடியோக்களும் நம் ஈமானை ஈரமாக்குகின்றன நெஞ்சை பதறச் செய்கிறது பார்க்க முடியாத மிக மோசமான உயிர் சேதங்கள் தாக்குதல்கள் எனவே இந்த நேரத்திலே முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே நாம் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அல்லாவிடத்திலே துவானா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மூமின் துன்புறுகின்ற பொழுது துயரப்படுகின்ற பொழுது அந்த மோமியினுடைய துக்கத்திலே பங்கெடுத்து அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் துவாவினுடைய வலிமை குறித்து கூறுவார்கள் இன்ன ரப்பக்கும் தபாருன் கரீமுன் எஸ்தீமின் அபுதிஹி சிஃப்ரன் சதக்க ரசூல்ல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் ரவாஹு அபூ தாவுத் திருமதி வபுனமாஜா கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் அவன் பாக்கியம் பெற்றவன் அவன் உயர்ந்தவன் அவன் அதிக வெட்கமுள்ளவன் தன்னுடைய அடியார்களில் ஒருவர் அல்லாவிடத்திலே அல்லாவை நோக்கி தம் இரு கைகளையும் விரித்து அல்லாவிடத்திலே இறைஞ்சின்ற பொழுது துவாரா செய்கின்ற பொழுது அந்த அடியானுடைய கையை வெறும் கரங்களாக வெற்றுக்கரங்களாக திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று பூமா நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் சொன்ன நபிமொழி அபூதாவு திருமதி இபுனுமாஜா போன்ற கரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது எனவே இந்த சூழ்நிலையில் நாம் அதிகம் 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 அவர்களுடைய பாதுகாப்புக்காக نعم الله بدتلي تليه فادكا والتيرة ويندم. نمر يدعاك النيشيم فينريكا parade. هما نبي صلى الله عليه وسلم وارحل كرو مسلم مامين مسلمين الله بدعوة ليس فيها إثم ولا قطيعة رحم إلا أعطاه الله بها يهدا ثلاث إما أن تعجله إما أن تعجل له دعوته وإما أن يدخرها له في الآخرة.

பிரார்த்தனை புரிந்தால் தோனா செய்தால் அதற்கு பிரதியாக பின்வரும் மூன்று விஷயங்களில் ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை ஒன்று அவரது கோரிக்கையே அல்லாஹ் அல்லா நிறைவேற்றி விடுவான் இரண்டாவது மறுமையில் வழங்குவதற்காக அதை சேகரித்து வைக்கலாம் மூன்றாவது அவருக்கு நேரவிருந்த ஆபத்தை அதே அளவுக்கு அவரை விட்டும் தடுக்கலாம் ஆக இந்த மூன்று நிச்சயம் அல்லாவால் நிறைவேற்றப்படும் என்று கூறிய பொழுது நபித்தோழர்கள் அப்படியானால் நாங்கள் அதிகமாக துஆ செய்வோம் என்று கூறிய பொழுது கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அதைவிட அதிகம் வழங்குபவன் ஆவான் என்று கூறினார்கள் என்ற தகவல் திருமதி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி துஆவினுடைய சிறப்புகளும் வலிமையும் எண்ணற்றவை எனவே அந்த பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்ற அந்த பலஸ்தீன முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் துஆவினுடைய வாசல் ஒரு மனிதனுக்கு திறக்கப்பட்டால் எல்லா நன்மைகளும் கடைத்துவிடும் துஆ ஏற்கப்படுவதற்கென்று சில விதிமுறைகளும் சில நேரங்களும் உண்டு அதையும் நாம் பேணி குறிப்பாக நாம் ஷவ்வாலுடைய நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம் எனவே நோன்பு திறக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய பாதுகாப்புக்காக கேட்க வேண்டும் தஹஜத்து தொழுகையிலே கேட்க வேண்டும் பர்லு தொழுகைக்கு பிறகு கேட்க வேண்டும் இப்படியாக தொழுகையினுடைய இப்படியாக துவாக்கள் ஏற்கப்படுகின்ற நேரத்தில் அதிகம் 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 நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுடைய பாதுகாப்புக்காக பலஸ்தீன முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்காக அல்லாவிடத்தில் கேட்போம் அல்லாஹ் அவர்களுடைய போராட்டத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து அல்லாஹ் அந்த பலஸ்தீன மண்ணை பலஸ்தீன முஸ்லீம்களுக்கு சொந்தமாக்கி அல் அக்ஸாவை முஸ்லீம்களுக்கு சொந்தமாக்கி வைப்பானாக இஸ்ரேலிய யூதர்களை அல்லாஹ் அழித்தொழிப்பானாக இந்த மண்ணுலகில் அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக இஸ்லாத்தை ஓங்கச் செய்வானாக இஸ்லாம் என்றும் அருட்பெறும் ஜோதியை அல்லாஹ் இளங்கச் செய்வானாக பலஸ்தீன மக்களையும் குழந்தைகளையும் பெண்மணிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته